ஏதாவது கூலி வேலை செஞ்சாவது அம்மாவை மட்டும் பார்த்துப்பேன். கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் அம்மாவை விட மாட்டேன் ப்ரோ. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தனால எனக்கு எல்லாமே கஷ்டம் தெரியுது. அதனால தான் இவங்களை கஷ்டப்பட்டு நான் அம்மாவை பார்த்துக்கிறேன். முக்கியமாக அம்மாவை தான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. அம்மாவை எப்போ கைவிட மாட்டேன். அம்மாவை எப்பவுமே கிட்ட வச்சுப்பேன். கல்யாணம் பண்ணிட்டு வேணாம் கூட பரவாயில்ல ப்ரோ. அம்மா வேணும் எனக்கு. காய்கறி மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறாரு அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு கஷ்டமா ப்ரோ. நான் இப்போ 10th முடிச்சுலேருந்து 15 வயசுலேருந்து வேலை செய்யணும் கோயம்பேட்டில். ஆனால் அப்போருந்தே மூட்டை தூக்குற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? 15 வயசுலேருந்து மூட்டை தூக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த மூட்டை தூக்க ஆரம்பிச்சிங்களே, அப்பவும் சரி இப்பவும் சரி, இப்போ ஒரு மூட்டைனா எவ்வளவு கிலோ மூட்டைகள்லாம் தூக்குவீங்க? சராசரியா 50-60 கிலோ வரும் ப்ரோ. 50-60 கிலோ வரும். 50-60 கிலோ வரும். 40 கிலோ மூட்டை தூக்குறீங்க அப்படின்னா எவ்வளவு தருவாங்க? 30 ரூபா தருவாங்க ப்ரோ. ஒரு மூட்டைக்கு 30 ரூபா. எவ்வளவு தூரம் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும்? சராசரியா ஒரு 500 மீட்டர். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 20 மூட்டை தூக்கணுமா? 20 மூட்டை தூக்கணும். 12 மணில இருந்து கரெக்டா காலேஜ் போறாலும் இப்ப 1:30 வீட்டுக்கு போறேன். 1:30 வீட்டுக்கு போயிட்டு 2 மணி தான் காலேஜ் போறேன். 2 மணிக்கு காலேஜ் போய் அங்க திட்டு வாங்கிட்டு அப்படி இப்படி வாங்கிட்டு செகண்ட் எடுத்து 12 மணிக்கு இங்க வந்தீங்கன்னா காலையில மத்தியானம் அடுத்த நாள் மத்தியானம் தான் 12 hours மேலே வேலை. சொந்தக்காரங்க வந்து ரொம்ப துரோகம் பண்ணாங்க ப்ரோ. அது எங்கள் அம்மா ஃபோட்டோ தூக்கி எரிஞ்சு தங்கச்சி அக்கா அப்பா எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்குன்னு சொல்கிறதுக்கு அம்மா அப்பா தங்கச்சி அக்கா 4 பேர் தான். நமக்கு தெரியும் ப்ரோ நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதனால் எதுவுமே நமக்கு எனக்கு கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. யாராவது சொல்லுவாங்க இது பண்ணுறா அதை பண்ணுறான்னு. எனக்கு வேணாண்டா மச்சான், எனக்கு தேவையில்லை. என் லைஃப் சுச்சுவேஷன் வேறு, உன் லைஃப் சுச்சுவேஷன் வேறு. உன்னை காக்கிறதுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, உன்னை பார்த்து வளர்க்கறதுக்கு இருக்காங்க. நான் வண்டியில் இவ்வளோதான் ஸ்பீடு போனால் இவ்வளோதான் ஸ்பீடு போகணும். ஏன்னா என்னை நம்பி 3 பேர் இருக்காங்க. என்னை நம்பி நானும் இருக்கேன், என் நம்பி 3 பேர் இருக்காங்க. நான் இல்லைன்னா அவங்க எப்படி போவாங்க எனக்கே தெரியாது. எல்லாருமே போனால் கூட ஒரு கேவலமாக பார்க்குறாங்க. அந்த கேவலத்தை நான் தான் ஈடுகட்டும் ப்ரோ. கண்டிப்பாக ஒரு 5 வருஷத்தில் நான் நல்ல நிலைமையாகி அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து கட்டும் ப்ரோ. கண்டிப்பாக 10th படிச்சுருக்கும் போது ஆசிரியர் கிளாஸில் ரீனா மேம் இருந்தாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. காசு பிரச்சனை சொல்ல முடியாது, நல்லா கிளாஸில் எப்போ ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி 11th நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ காலேஜ் 1st இயரில் மேம் கவிதா மேம்னு ஒரு மேம் இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேலைக்கு போகிறேன் அது சொல்லி காலேஜுக்கு மேலே லேட்டாக வரேன். அது மாதிரி ஹெச்ஓடி சார் இருக்கார், ஹெச்ஓடி சார் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக விபி சார்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி வேலைக்கு போகிறேன் சார், 12 மணிக்கு போகிறேன், மத்தியானம் 1:30 தான் வருவேன், 500 சம்பாதிக்கிறேன், கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால் கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ் லேட் ஆச்சுனாலும் கேட்காதீங்க சார். வினோத் இஸ் மை ஸ்டூடெண்ட். நான் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப சோகமாக இருப்பான், லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பான், யாரு கூடயும் மிங்கில் ஆக மாட்டான், என்ஜாய் பண்ண மாட்டான், சிரிச்சு நான் பார்த்தது கிடையாது. ஜென்ரலாகவே நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ராப்ளம்ஸையும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் நான் கேட்க மாட்டேன். அவனையும் தனியாக கூப்பிட்டு தான் கேட்டேன். அப்போ வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுற மேம் அப்படின்னு சொன்னான். நான் இதுக்காகவே ஒரு நாள் மார்க்கெட் போய் பார்த்தேன், இவன் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு. அங்கே பார்த்துட்டு குடின் கண்ட்ரோல் மை டியர்ஸ். திடீர்னு ஒரு நாள் எனக்கு எங்கள் காலேஜில் வந்து எங்களுக்கு லீவ் அப்போ ஒரு 5 டேஸ் அப்போ எனக்கு கால் பண்ணான். ஒரு அன்டைம் ஒரு 10:00 மேலே கால் பண்ணான், மேம் 5 டேஸ் காலேஜ் லீவு, அதனால் நோட்ஸ்லாம் அனுப்புங்க அப்படின்னா. இல்லைடா லீவு, நீ என்ஜாய் பண்ண அப்படின்னா. இல்லை மேம் காலேஜே லீவு, இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணால் தான் திருப்பி ஒர்க் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா. கண்டிப்பாக இவனுக்கு ஒரு சப்போர்ட், மானிட்டரியாகவும் நான் மானிட்டரியாகவும் சப்போர்ட் கிடச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவன் சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஸ்டூடெண்ட்டு, கண்டிப்பாக அவன் படிப்பான், லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக நிறையவே இருக்குது.